ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ரோஹினேஸ் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கலர் பேப்பர்ஸை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய வால் டெக்கர் பீஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ரோஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அண்ட் ஒரு நாலு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரோஸ் செய்ய முடியும். ஸோ நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா நம்ம பென்சிலில் லைன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும், ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கோங்க பென்சிலில். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் காட்டியிருக்கேன். பட் ரோஸ் பண்ண தெரியும் இல்லை வேறு ஃப்ளவர்ஸ் கூட உங்களுக்கு பண்ண தெரியும்னா நம்ம அது கூட பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப டக்குன்னு வீடு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டெக்கர் பீஸ்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் பேப்பர்லேயே செய்யக்கூடிய விஷயம் இது. அண்ட் எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பென்சிலை ட்ரா பண்ணதுக்கு மேலே நான் அந்த சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து கொஞ்சமாக இருக்கணும் ஸ்பேஸு. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால அங்கே இங்கே ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. அண்ட் போக போக கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்பைரல் ஷேப் அது தான். ஸோ அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து அப்படியே லைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஜஸ்ட் கையில் அப்படியே ரோல் பண்ணிங்கனாவே பேப்பர் அழகாக ரோல் ஆகிடும். கலர் பேப்பர் இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஒயிட் பேப்பரில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரலனாலும் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி ரோஸஸ் செய்யும் போது நமக்கு அந்த இந்த ஷேப் அழகாக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் சென்டரில் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்கன்னா அண்ட் பியூட்டிஃபுல்லாக ரோஸஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் சென்டரில் லைட்டாக அப்படி பிடிச்சிட்ருங்க. அப்போ தான் அந்த ஒட்டும். அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்து இதுக்கு லீஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் க்ரீன் கலர் ரெட் ரோஸ் ரெண்டும் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு நம்ம இப்படி சென்டரில் இப்படி மடிச்சுக்கிறோம். ஒரு ஸ்கொயர் பேப்பரில் நீங்கள் சென்டரில் கட் பண்ணால் இந்த ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி மடிச்சுட்டே வரணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி மடிங்க அந்த பேப்பரை. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேன்லாம் செய்கிறதுக்கு நம்ம மடிப்போம் இல்லையா பேப்பரு, அந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சிடுங்க. இப்போ நான் எல்லாம் மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சென்டராக மடித்தோம் இல்லையா, அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பியும் ஃபுல்லாக ஒரே சைடாக மடிச்சிடுங்க. இப்படி ஃபுல்லாக மடிச்சுடலாம். அண்ட் மடிச்சுட்டு சென்டரை நான் கரெக்டாக பார்த்து நீங்கள் திருப்பியும் ஒட்டிட்டீங்கன்னா அண்ட் சூப்பராக இந்த லீஃப் ஷேப்புக்கு நம்ம கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுவும். ஸோ ரோஸ் பண்ணுறதுக்கும் இந்த லீஃப் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிடுச்சுனாவே நம்ம நிறைய கிராஃப்ட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரொம்ப நிறைய விஷயம் அழகாக ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னா அண்ட் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் வச்சு நீங்கள் மடிச்சிடுங்க. மடிச்சிட்டிங்கன்னா அழகாக லீஃப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த கலர்னு இல்லை, உங்களுக்கு எல்லோ கலரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படின்ட்டு டார்க் க்ரீன் கலரில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே சென்டரில் இந்த பக்கம் வந்து கம்மை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. பேப்பருங்கிறதுனால நார்மல் க்ளூவே போதும், ஃபெவிகால் இருந்தாலே போதும், ஒட்டிடும் ஈஸியாக. அவ்வளோதான், லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து ஒரு 4 லீஃப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரோல்ஸ் தேவைப்படும். ஸோ இதில் தான் நம்ம அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான்.
அந்த பேப்பர் ரோல்ஸ்லாம் வந்து இந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி ஒட்டிடுங்க கம் அப்ளை பண்ணி. நல்ல ஒரு பேஸ் இது நமக்கு. இது மேலே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரோஸ்லாம் வந்து ஃபோர் சைட்ஸும் நான் வைக்க போகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ரோசஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். அண்ட் லீஃப் வந்து அதுவும் நம்ம நாலு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு ரோசஸ்க்கு வந்து இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டுன்னு சொல்லிவிட்டு லீஃப் ஒட்டிடலாம். அண்ட் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்க முடியும். ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வீடியோவில். இந்த மாதிரி வேறு ஒரு லைட் பிங்க் கலரில் குட்டி குட்டி ரோசஸ் பண்ணி அந்த நடுவில் ஃபுல்லாக ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரில் பண்ணியிருக்கலாம், நியூஸ் பேப்பர் அப்படியே இருந்தால் கூட அழகாக இருக்கும். வேண்டாம் நினச்சா ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ரோசஸ் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு மேலே இந்த நான் ஒயிட் கலர் ஒரு பேப்பரில் வந்து அந்த நடுவில் அந்த குட்டி குட்டி ரோசஸ் வச்சு ஒட்ட போகிறேன். அந்த அந்த ஃப்ளவர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதான் நம்ம ஐடியா பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பேப்பரில் செய்யக்கூடியது. அண்ட் இது எதுவுமே ஆகாது, கீழேலாம் எதுவுமே விழாது, டேமேஜ்லாம் ஆகாது, லைஃப் லாங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ அந்த ரோசஸ்லாம். அவ்வளோதான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அண்ட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர்.